அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் ஃபைஜி சர்ப்ரைஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபைஜி சர்ப்ரைஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃபுட் கார்னருங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஓப்பன் பண்ணோன்னே செமையாக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் பார்க்க நல்லா நீட்டாக இருந்தது. நாங்கள் வந்து ஃபேமிலியோடு போனோம். ஃபேமிலியோடு போகிறதுக்கு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்தோம். செம ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோம். வீடியோவும் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த சிப்பியை தான். சிப்பியை பார்த்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்து இந்த மிஸ்டர் பீன் தான். அதை நினச்சி நான் அங்கேயும் நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் ஹஸ்பண்ட்டை கேட்டால் இதெல்லாம் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நம்ம கேட்டோன்னா அவங்க குக் பண்ணி தருவாங்க, அதுக்காகத்தான் அது வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை போல் சிப்பியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நண்டு, அதெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக வச்சுருந்தாங்க. அதை பார்த்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் நாங்கள். ஆனால் அதனால் நான் ட்ரை பண்ணல. ஆனால் ஃப்ரை பண்ண வந்து இறால் மட்டும் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அதில் டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்தது வந்து ஒரு சைனீஸ் ஹோட்டல் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஃபுட்டும் அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே போனோடனே நம்ம வந்து அது சாப்பிட்லாம் இது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அங்கே போய் அதை அந்த அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே நான் சாக்காய் நின்றுட்டேன். நம்ம என்ன சாப்பிட்றதுங்கிறது தெரியலை. மற்றபடி நம்ம எது சாப்பிட்டோம் நம்ம எது சாப்பிடலைங்கிறது ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்மளுடைய ஃபுட் அங்கே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னான்னா சைனீஸ், அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி உள்ள ஃபுட்டு தான் அங்கே வச்சுருந்தாங்க. நம்மளோட ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரைஸை மட்டும்தான் பார்த்தேன். ரைஸ் அங்கே இருந்துச்சு, கொஞ்சம் குருமா இருந்துச்சு. அது கூட நம்ம செய்கிற குருமாலாம் அங்கெல்லாம் இல்லை. மற்றபடி பீஸாவாக இருக்கட்டும், ஸ்ப்ரிங் ரோல், அதேபோல் வந்து கேஎஃப்சி இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. அதனால நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் இதை பார்த்த உடனே எனக்கு வடிவேல் ஞாபகம் தான் வந்தது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உண்மையான ஒரு ஷாக் தான் அது. நீங்கள் வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறையா இது கூட நாங்கள் என்ன என்னென்ன சாப்பிட்டோங்கிறத ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் வந்து என்னென்னா சாப்பிட்டதில் ஒன்றுத்தில் கூட வந்து காரம் கிடையாது. ரொம்ப காரமே இல்லாமல் இருந்துச்சு. காரம் இல்லாமல் இருக்கும்போது உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, என்னோடய ஹஸ்பண்டோட ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால இந்த கிளிப் போட்டிருக்கேன். உப்பு இல்லை, உரப்பும் இல்லை. இவ்வளோ வச்சிங்களே, அது இல்லைங்களா? எது? கருவாடு. கருவாடு? கருவாடா? எனக்கு ரொம்ப இஷ்டங்க. கருவாடு தானே? சரி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம். போகடி, போக. உண்மையிலே ஹஸ்பண்ட்க்கு வந்து என்னென்னா கருவாடுனா ரொம்ப பிடிக்கும். வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஐட்டம் தான் ஸ்வீட் ஐட்டம். நான் இதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்வீட் அங்கே இருந்து சாப்பிட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அங்கே இருக்கிற டைம்லனா. ஃபைஜினாக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாகா எல்லாத்தையும். அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்டு. அங்கே ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அங்கே சாப்பிட்றதுக்கு. ஆனால் நான் ஃப்ரூட்டை அந்தளவுக்கு நான் சாப்பிட்ல, ஹஸ்பண்ட் சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் பார்த்த உடனே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தேன். அதோட அவங்க ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்துட்டு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதை விட ஃபைஜினாக்கு தான் ரொம்ப அவளுக்கு ஒரு டேபிள் கொடுத்து ஒரு பிளேட்டை வச்சு நூடுல்ஸ் வச்சு கொடுக்கவும் அவளுக்கு இதாக தாங்கலை. வச்சு சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபைஜி சர்ப்ரைஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.